தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ரிலீஸ் ஆகிற சில முக்கியமான படங்களை உதயநிதி ஸ்டாலினோட சொந்த நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஓடும்னு தெரிஞ்ச படங்களை மட்டும்தான் அவங்க வாங்கிட்டுருக்காங்க. இந்த வருஷத்தில் அவங்க விநியோகம் செஞ்ச படங்கள் எல்லாமே வசூலில் ஏமாத்தலை. அடுத்ததாக கோப்ரா, சர்தார், கேப்டன், வெந்து தணிந்தது காடு போன்ற படங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பு நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தை தான் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஃபஸ்ட்டாக வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து சிம்பு நடிக்கிற ஒரு படத்தை மறுபடியும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் ஒரு வீடியோவை தயாரித்து வெளியிட்டிருக்காரு சிம்பு. 12 வருடங்கள் கழித்து மறுபடியும் உங்கள் கூட சேர்றது ரொம்பவே மகிழ்ச்சி அண்ணான்னு தன்னோட பதிவில் குறிப்பிட்டிருக்காரு சிம்பு. செப்டம்பர் 8 ஆர்யா நடிச்சிருக்க கேப்டன் படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்திலேயே செப்டம்பர் 15 வெந்து தணிந்தது காடு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ்.